ஆண்டவன் சோதிக்கிறானோ அப்படின்னு வந்ததுன்னா அது அது கூட வார்த்தை. இன்னும் நம்ம ஆன்ம பொருளுக்கு அந்நியமாக ஆண்டவன் இல்லை. உருமா நம்மளை படுத்துறானோ, நம்மளுக்கு ஏன் இது பயமாக இருக்கே அப்படின்லாம் வந்ததுன்னா அது ஆன்ம பொருளுக்கு அந்நியமாகவே இல்லை. மௌனம் அச்சலம் வாழும் பொழுதே இங்கே வந்து உணரப்படும். உலக விஞ்ஞானிகள் எல்லாம் இதுக்கு நோக்கி திரும்பி வந்தாவோம், என்றைக்கோ வந்து உட்காருவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எப்போவும் வந்தோம் நம்ம, இப்போ தான் இவங்க வராங்க. கண்டிப்பாக நடக்கும். உள்ளே உறுதியாக இருங்கோ. வேறு ஒரு ஒரு புஸ்தகம் படிக்க வேண்டாம். உங்களுடைய சுதர்மமாக உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் இன்னும் அன்பாக இருங்கோ, ஆசையாக இருங்கோ. யாரையும் கம்பல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு உடனே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஏதோ வந்து இங்கே பேச பண்ணணும்னு அர்த்தமே கிடையாது. உங்ககிட்ட தெரிஞ்சவங்க கூட யாருன்னு பார்த்துருக்கோம். தெரிஞ்சவனை கொண்டாடுறதுக்கெல்லாம் நம்ம இங்கே வரல, ப்ரூவ் பண்ணுறதுக்கே வரலைங்க, வாழறதுக்கு வந்துருக்கும். வாழறது இஸ் நாட் ப்ரூவிங். அது ஒரு குழந்தை பண்ணி காமிக்குது நமக்கு. 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை வாழ்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்குன்னா ட்ரைங் டு ப்ரூவ். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக குணங்களை உணர்ச்சிகளை ஏற்றுறோம் அதுக்கு. ஸோ இதுதான் யதார்த்த வாழ்க்கை. உள்ளே போக 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 எல்லா சக்திகளும் வந்து திரும்பி பார்க்கும். பஞ்சபூதங்கள்லேருந்து எல்லாம் திரும்பி பார்க்கும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 10 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அனைத்து பேரையும் வச்சுக்கலாம். எத்தனை தடவை வேணால் வாங்குவீங்க, வெக்கம் பட வேண்டாம், எதுவும் பட வேண்டாம். சகஜமாக ஏன்னா இது வந்து அந்த சந்நிதி, உங்கள் சந்நிதி உரிமையாக நீங்கள் எத்தனை தடவை வேணால் வரலாம், என்ன சந்தேகம் வேணால் கேட்கலாம்.